வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளோட ரூம், நம்ம ரீச் ஆன ரெசார்ட்டோட நேம் இருக்கட்டும், நம்ம ரீச் ஆன பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம் அப்படின்றத காட்ட போகிறேன், சுற்றி எப்படி இருக்குது அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட ரூம் 111, இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரோம் அப்படின்னா முக்கியமான நம்ம வந்து நீட்னஸ் தான் பார்ப்போம். ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்குது பிளேஸ், ஃபுல்லாக இருக்க பிளேஸ்லேயே அழகாக பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்காவது போகணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போய் தூங்க போகிறோம், தூங்கி எழுந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு போகலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இதே வீடியோவில். ஸோ வந்த உடனே என்ன வேலை பண்ணுறீங்க? எங்கே பார்த்தாலும் எந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் இந்த வேலையை வந்து அவர் விடவே மாட்டார். இந்த மாதிரி ஒரு கெட்டில் செட் வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான், அதை போட்டு அந்த காஃபியை கலந்து குடிச்சிருவாங்க. நான் வந்து நம்ம ஸ்டைலில் எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மில்க் பவுடர் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது என்னோட மில்க் பவுடர், இப்போ நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இவன் தான் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் இன்னைக்கு. டேய் த பப்பு நாரா தாவா பாருங்க எப்படி வச்சிருக்கான்னு. இந்த ஃப்ரெஞ்ச் டவுன் வந்து நம்ம இப்போ போக போறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிம்பிள்ஸ் மாதிரி கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ நான் வெயில்னால அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரீசெண்டாக நான் வந்து மாஸ் பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டோனர் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்து என்ன ஃபேஸ் வாஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாஸ் பிராண்டோட ஸ்கின் சீரம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அதாவது ஸ்கின் டோனர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த டோனர்லாம் நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய வந்து குட்டி குட்டியாக ரேஷஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் வச்சு வைப் பண்ணால் ரொம்பவே எரியுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக இது யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அந்த எரிச்சலும் வந்து கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசன்ட் டேஸாக எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை நிறைய நம்ம தேடி தேடி வாங்குறோம், அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் ஆஃபர்ஸோடு வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணணும். அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து சேல் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியும் வாங்கிக்கலாம். பட் இவங்களோட வெப்சைட்டில் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ஆஃபர்ஸோட கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓ, இது காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்ல இங்கே இருக்க அந்த குட்டி குட்டிய
பம்ஸ் மட்டும் பாக்குறேங்க. ஸோ பார்த்துருப்பீங்க என்னோட ஸ்கின்ல இருக்க அந்த குட்டி குட்டி பம்ஸ் இதை விட அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வெயில ரெகுலராக சுற்றுறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த கிளாஸ் போகிறதுனால நாங்கள் வர்றதா இருக்கட்டும் நல்ல வெயிலில் தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் வர்றது இதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிச்சு. டோனரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பின்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். பேஸ் டெஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணாதுங்க. ஸோ ரொம்பவே ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாகவே வந்து காஞ்சிடும், அதாவது வேப்பர் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிடும், சீக்கிரமாக காயறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. நான் லைட்டாக ரெண்டு கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணிவிட்டு நான் லைட்டாக இந்த மாதிரி என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் தட்டி வச்சேன். இந்த மாதிரி லைட்டாக டச் மட்டும் பண்ணுறேன், தேய்க்கலாம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணுறேன். அவ்வளோதான், என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கும் நான் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பரான மைல்டான ஸ்மெல், அது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வாங்கிட்டு. பூ வந்து நான் காலையில் வரும்போது வச்ச பூ, இது க்ரஷ் பண்ணுறேன், அது சவுண்டு மட்டும் கேளுங்களேன் எப்படி ஆயிடுச்சு. காலையில் வச்ச பூ வெயிலுக்கு, ஸோ வெயில் கொஞ்சம் நஞ்சம் வெயில் அடிக்கல. ஸோ நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உங்களை. ஸோ பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த ரெசார்ட் சஜஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம சென்னையில் இல்லாதது இங்கே எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ ஜம்ப் சூட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட கணிப்பு படி ஒரு 300 குள்ள ஜம்ப் சூட் கிடைச்சா கண்டிப்பா நான் வாங்குவேன். சோ அப்படி வாங்கினா உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கிங்ல இருந்து ஒரு 5-6 கடை தள்ளி தான் இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் டாப்ஸாக இருக்கட்டும், பட் சைஸ் எல்லாமே செக் பண்ணி நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். பட் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கிளாத்தாக இருக்கட்டும், அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்தவட்டி நான் பாண்டி விசிட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க கடையை கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணுவேன். 250 ஒரு பலாசோ கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட குவாலிட்டி ஆகட்டும், அதோட ஸ்டிச்சஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டி போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸை வந்து விட்டுறாதீங்க. நம்ம பெயிட் பார்க்கிங்லேருந்து ஒரு 5 கடை தள்ளி தான் இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய 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 பேண்ட் கலெக்ஷன் ஆகட்டும், டாப் குர்த்தி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு குட்டியாக 2 பேண்ட் ஒரு டாப் மட்டும் வாங்கினேன் வீட்டில் போடுற மாதிரி. பட் 250 பேண்ட்டு அண்ட் 350 டாப்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையோட நேம் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து ஜவஹர்லால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நிறைய வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த ஷாப்பு இங்கே போகணும்னு நினைக்கிறீங்க போகலாம். பட் இப்போ நான் பார்த்தது வந்து ரொம்பவே வேர்த் தான். இந்த மாதிரி இந்த பெய்ட் பார்க்கிங் ஷாப் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வரணும், ஒரு 4-5 கடை தள்ளி வந்து இந்த இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வேறு ஏதாவது வாங்கினேன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நெஹ்ரு ஸ்ட்ரீட். ஸோ நம்மளோட பாண்டியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் இது. ராக் பீச் போகிற ரூட் இது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஸ்டர்ன் வேர் ரொம்பவே சீப்பான ரேட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாண்டி போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ராக் பீச் போகிற வழி தான் இது. ஸோ ரொம்பவே சூப்பராக கலெக்ஷன்ஸ், நல்ல குவாலிட்டியோட ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் டாப் 350-250 நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் போடுறதுக்கு பலாசோ பேண்ட்ஸ் இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்பவே
சீப்பான ரேட்டில் கிடைக்கும். பட் கொஞ்சம் நம்ம வந்து பேரம் பேசி தான் வாங்கணும். ஸோ பார்கெயின் பண்ணாமல் வந்து வாங்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்க முடியுமோ ஸோ அவ்வளோ அளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நம்ம நிறைய குவான்டிட்டி வாங்கும்போது பார்கெயின் பண்ணலாம். ஒன்று ரெண்டுக்கெலாம் நம்ம பார்கெயின் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இந்த தெரு முழுக்க இதே மாதிரி கடைங்க தான் போலே. இவன் இன்னைக்கு வரமாட்டான். தித்து நம்ம போகலாமா? இந்த மாஸ் பிராண்டோட டோனரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட பர்ச்சேஸ் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட வெப்சைட்டில் மட்டும் தான் நம்மளுக்கு ஆஃபர்ஸோட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்குற மாதிரியே ஒரு ஒரு கடையும் பார்க்குறாலே தவிர ஒன்றுக்கு வாங்க மாட்டேன். அவங்க மம்மியோட அலப்பறை தாங்க முடியாமல் ஜித்து ரொம்ப ஓடி போகிறான். இருக்கிற ஒரு ஒரு கடையும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கானா பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய படத்தில் அயன் படத்துலலாம் கூட வந்து பாட்டெல்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம இருட்டில் பார்க்குற டைம் வந்துருச்சு. ஸோ நான் காலையில் முடிஞ்சால் வந்து காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி லைட்டிங்கோட. ஸோ நான் வீடியோவில் காட்டும்போது தெரியுமான்னு தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். இந்த சைடு தானே இந்த எல்லோ பில்டிங் தான் அப்படி பார்த்துட்டு. ஸோ இருட்டில் வந்து தெரியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து காட்டுறேன். மார்னிங் எழுந்தால் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். பட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஏரியா, நீட்டாக இருக்குது, நடந்து போக ரொம்ப நல்லா இருக்குது. நான் காட்டுறேன், மார்னிங் காட்டுறேன். ஓகே.